சேலம் அஸ்தம்பட்டியில் உள்ள பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் அலுவலகத்திற்கு வேக வேகமாக காரில் வந்து இறங்கிய மேட்டூர் சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினர் சதாசிவம், அலுவலகத்தில் கண்காணிப்பு பொறியாளர் இல்லாததால் தான் ஏற்கனவே தயாராக கொண்டு வந்திருந்த தனது லெட்டர் பேடை நோட்டீஸாக அறையின் முகப்பு பகுதியில் ஒட்டினார். அந்த நோட்டீஸில் கடந்த 3 நாட்களாக வந்து செல்கிறேன், ஆனால் அதிகாரி யாரும் இருப்பதில்லை, அவர்களது சொந்த வேலைக்கு அரசுக்காரை எடுத்து செல்கிறார்கள், கமிஷன் தொகை வசூலிக்க செல்கிறார்கள், இதனால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென லெட்டர் பேடில் தனது கையெழுத்துடன் குறிப்பிட்டிருந்தார். இந்த தகவல் அறிந்து அங்கு வந்த பொதுப்பணித்துறையின் மூத்த அதிகாரி அவசர அவசரமாக வந்து எம்எல்ஏ கையை பிடித்து மேலே வாருங்கள் பேசிக் கொள்ளலாம் என்று அழைத்தார். முதலில் மறுத்தாலும் சமாதானப்படுத்தும் மாமியாரிடம் பவுசு காட்டும் மருமகள் போல பேசிக்கொண்டே அதிகாரியுடன் சென்ற எம்எல்ஏ சதாசிவத்தை தகவல் அறிந்து வந்த பாமகவின் மற்றொரு எம்எல்ஏவான அருள் சதாசிவத்தை சமாதானம் செய்தார். அதிகாரியுடனான சந்திப்பிற்கு பின்னர் தாங்கள் இருவரும் அதிகாரிகளை சந்தித்து கோரிக்கைகளை மட்டுமே தெரிவித்ததாகவும் வேறு எந்த பிரச்சனையும் இல்லை என கூறினார் எம்எல்ஏ அருள். ஏன்னா மக்களுடைய மக்களாக சுற்றி சுற்றி வர்றதுனால போகிற பக்கம்லாம் மக்களுடைய கோரிக்கை அதிகமாக இருந்தது. பள்ளி கட்டிடங்கள் கம்மியாக இருக்கிறதுனால அது கேட்டார், 10 பள்ளி கட்டிடம் கேட்டார், அது 2 தான் வந்திருந்துச்சு, இன்னும் முக்கியமான ஒரு 4 கொடுங்கன்னு சொல்லி கேட்டார். விஷயம்லாம் யாருங்க, இது ஆன்லைன் டெண்டருங்க, இது ஆன்லைன் டெண்டரு, ஆன்லைன் டெண்டரு, ஆன்லைன் டெண்டர், இது வந்துங்க தமிழ்நாடு முழுக்க வர்றது. நான் வந்த 3 முறையும் அதிகாரிகள் இல்லாததாலும் ஏற்கனவே அளித்த கோரிக்கை மனுக்களுக்கு பதில் அளிக்காததால் சற்று கோபமடைந்து விட்டதாக சமாளித்தார் எம்எல்ஏ சதாசிவம். 3 முறை வந்து இல்லாத சூழ்நிலையில் அதனால சரியான உரிய பதிலும் இல்லை. அந்த அடிப்படையில் நம்ம வந்து நீ எப்படி ஒரு தொகுதி எம்எல்ஏ வந்திருக்கிறோம், அரசு பிடபிள்யூ அதிகாரிகள் நீங்கள் உரிய மரியாதை போக்குவரத்துலாம் சரியா பண்ணலை அப்படின்னு கேட்டோம். அவங்கள கொஞ்சம் கேட்ட பதில் சரியில்லாதனால கொஞ்சம் கோபம் அடைஞ்சிட்டோம். சரியான உரிய பதில் இல்லாத ஒரு காரணத்தினால் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்க வேண்டியதை போச்சு. கமிஷன் வாங்குவதற்காக அதிகாரிகள் சென்றிருப்பதாக குறிப்பிட்டுள்ளீர்களே என்று எம்எல்ஏவிடம் கேள்வி எழுப்பினர் செய்தியாளர்கள். அதுக்கப்புறம் போய் விசாரிச்சேன், எங்க காண ஆபீஸ்ல எடுத்து விசாரிச்சேன், அவங்க உண்மையிலே ஒரு ஆய்வுக்குழுக்காக போனாங்க. எனக்கு வந்த தகவல் வந்து டெண்டருக்காக இதை பண்றதுக்காக போன மாதிரி தகவல். அதுக்கப்புறம் விசாரணை பண்ணும்போது அவங்க எஸ்சி வந்து 2 பேரும் ஏற்காடுக்கு போயிருக்காங்க. கண்காணிப்பு பொறியாளரை தாங்கள் ஏற்கனவே சந்தித்ததாக தகவல் உள்ளதே என்றும் கேள்வி எழுப்பினர் செய்தியாளர்கள். இப்போ நேத்து வந்ததுங்க, நாளைக்கு பார்க்கலாம் சொன்னா இன்னைக்கு வரல, சனிக்கிழமை சந்தி பார்த்தோம், மீட்டிங் இருந்தாலும் பேச முடியல. ஒரு வழியாக பேட்டியை முடித்துக் கொண்டு 2 பாமக எம்எல்ஏக்களும் கிளம்பி சென்றனர். பாலிமர் செய்திகளுக்காக சேலம் செய்தியாளர் ரமேஷ் மற்றும் சிலம்பரசன்.